ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். கொஞ்சம் அதிகம் புளிப்பு, கொஞ்சமான இனிப்பு, எஞ்சிய துவர்ப்பு, சற்றே கசப்பு என்றிருக்கும் ராஜகனிதான் இந்த நெல்லிக்கனி. சமைத்தாலும் வேக வைத்தாலும் காய வைத்தாலும் வெட்டி நறுக்கினாலும் மொத்த பயன்களையும் வீணாக்காமல் தரும் சத்து மிகுந்த கனிதான் இந்த நெல்லிக்கனி. ஆயிலை கூட்டும் இந்த நெல்லிக்கனி எண்ணற்ற மருத்துவ பயன்களை உடையது. ரத்தத்தை அதிகரிக்கும் இந்த நெல்லிக்காயை யூஸ் பண்ணி இன்றைக்கி எப்படி நெல்லிக்காய் தொக்கு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு 7 பெரிய நெல்லிக்காய் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கழுவி வச்சுருந்த நெல்லிக்காவெல்லாம் இதில் போட்டுடலாம். இது ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் இந்த நெல்லிக்காய் நல்லா வெந்து பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 15 மினிட்ஸ் கழித்து பார்க்குறேன், நல்லா கொதி வந்துருச்சு, நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும் நெல்லிக்காய். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா நெல்லிக்காயும் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயும் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூடாகணுன்னே இப்படி பிரிச்சிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வரும். கொட்டையை மட்டும் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி லேயர் லேயராக பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா நெல்லிக்காவும் நம்ம பிரித்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த நெல்லிக்காவெல்லாம் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனோடனே 7 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் வெந்தயத்தை நான் நல்லா செவக்க வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டை எண்ணெயில் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. மிதமான சூட்டில் வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. கீழே அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று சேர நல்லா கலந்துருங்க. தண்ணி சத்து வத்த வரைக்கும் நல்லா கலரி விடணும். பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பேனில் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நெல்லிக்காயில் கொஞ்சம் துவர்ப்பு இருக்கும், அதனால் தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு 90% தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், வெல்லம் அந்த சூட்டுக்கு நல்லா மெல்ட் ஆகி வருது. இப்போ நல்லா கலரி விட்டுட்டு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வைக்கலாம். அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 5 மினிட்ஸ் கழித்து நான் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எண்ணெய் பிரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போல் நாக்கில் எச்சி விடுது இல்லைங்களா? நல்லாயிருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். காரசாரமாக நல்லா சுருக்குன்றிருக்கு. இது இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்தோடையும் கூட சேர்ந்து சாப்பிட்லாங்க. இது நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணணுன்னா ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை ஒரு டப்பாலேயோ போட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆயிடும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.